ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் ஸ்ரீனிவாசன் கிச்சனில் இன்றைக்கி என்ன செய்ய போகிறோன்னு பார்க்கலாம். வெல்கம் டு ஸ்ரீனிவாஸ் கிச்சன். இங்கே பாருங்கள் ஃப்ரூட்டி செய்ய போகிறோம், ஒரிஜினல் ஃப்ரூட்டி பாருங்கள். மேங்கோ ஃப்ரூட்டி சூப்பராக இருக்கும் பாருங்கள். எப்படி செய்யலாம், என்னென்ன போடலாம் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. ஹலோ, இங்கே பாருங்கள் ஃப்ரூட்டி நான் தயார் பண்ணது. இது இப்போ என்னென்ன போட்டு தயார் பண்ணலாம்னு பார்க்கலாம். இங்கே பாருங்கள் சூப்பராக இருக்கும் ஃப்ரூட்டி. பாருங்கள் செந்தூரா மாம்பழம் ரெண்டு வெட்டி ரெண்டு இருக்குது. இதில் இந்த காய் ஒரு கப் வெட்டி வச்சுருக்கு பாருங்கள். கோமங்காய், அப்புறம் சுகர் இந்த கப்பில் முக்கால் கப்பு வச்சுக்கிறேன். இதையை கட் பண்ணி, இந்த மாம்பழத்தை கட் பண்ணி, அப்புறம் வந்து வேறு இங்கே ஒரு மாம்பழம் இருக்குது, இதையும் போட்டு, இந்த இதையும் போட்டு சர்க்கரை இதில் ஒரு கப் போட்டு நம்ம ஜூஸ் ரெடி பண்ணலாங்க. எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். முதல்ல கட் பண்ணி வச்சுக்கலாம் பாருங்கள். தோல் சீவிட்டு, நம்ம இது ஃபுல்லாக தோல் சீவிட்டு இப்போ தோல் சீவிட்டு அப்புறம் ஜூஸ் போடலாம். ஒரிஜினல் ஜூஸுங்க, சூப்பராக இருக்குது ஜூஸு. நான் போட்டு டெஸ்ட் பண்ணி எல்லாம் பார்த்துட்டு தான் இப்போ மறுபடியும் போடுறேன். ஃப்ரூட்டிக்கெல்லாம் அந்த பக்கம் நிற்கணும், அவ்வளோ டேஸ்ட்டுங்க. இந்த மேங்கோ வந்து அவ்வளோ இது ஸ்வீட்டான மேங்கோ, அதனால் சுகர் கம்மியாக தான் பிடிக்கும். இந்த மாம்பழம், இந்த மாங்காய் அதோட ஸ்வீட்டாக இருக்குங்க. கோமாங்காய் நல்ல விளைஞ்ச காயாச்சுங்களா, நல்ல தித்திப்பு காயாக இருந்தால் தித்திப்பாக இருக்குது. மாம்பழம் அதே மாதிரி தான் தித்திப்பாக இருக்குது. இப்போ தோல் சீவிட்டு போட்டுக்கலாங்க. இந்த ரெண்டு மாம்பழத்துக்கு ரெண்டு பாட்டில் தாங்க வந்துச்சு ஃப்ரூட்டி. இந்த ரெண்டு மாம்பழம் இதில் பாதி போட்டேன், அதுக்கு ரெண்டே ரெண்டு பாட்டலுமே இந்த டம்ளரில் ஒரு டம்ளர் தான் வந்துச்சு. ஆனால் சூப்பராக இருக்குங்க, சூப்பர் டேஸ்ட்டு. ஹலோ, இங்கே பாருங்கள் கட் பண்ணிக்கலாம். வலிக்கி போகுது. சூப்பர் மாம்பழமாங்க, ஒரிஜினல் அப்படியே மரத்துலேயே பழுத்த மாம்பழம். அந்த ஒருத்தர் கொண்டு வந்து தருவார் எங்களுக்கு, அவர்கிட்ட வாங்கினது. மல்கோவா மாம்பழம் மாதிரி, மல்கோவா மாம்பழங்க இது. சேலத்து மாம்பழம், தித்திக்கும் மாம்பழம், மல்கோவா மாம்பழம்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி இருக்குங்க. சேலத்துலேயே போய் வாங்கிட்டு வந்த மாம்பழம் கூட இவ்வளோ டேஸ்ட்டுக்கு, அது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. ஹலோ, இங்கே பாருங்கள் மாம்பழம் கட் பண்ணிக்கலாம். இந்த மாம்பழத்தை பார்த்தோன்னே அவ்வளோ அழகாக இருக்குங்க, சாப்பிட்றதுக்கு அதோட டேஸ்ட்டு. ஜூஸி அதோடவா ஜூஸி. மாம்பழமா மாம்பழம், மல்கோவா மாம்பழம், சேலத்து மாம்பழம், உங்களுக்கு வேண்டுமா அப்படி தான் ஸ்கூலில் சொல்லி கொடுத்தாங்க, அது இன்னும் ஞாபகம் இருக்கு எனக்கு.
ஹலோ, இங்கே பாருங்கள், இந்த ஜூசி மாம்பழத்தை இதில் போட்டு கொதிக்க வைக்க போகிறோம். அதுதான் இதனுடைய இன்க்ரீடியனே. அதுதான் ஜூஸ் போடுறதுனா சும்மா ஜூஸ் போடுறது இல்லைங்க, சுகர் போட்டு சுகரை கொதிக்க வைக்கணும். அப்புறம் வந்து இதையும் கொதிக்க வச்சு அப்புறம் வடிகட்டி அப்புறம்தான் நம்ம வந்து பாருங்கள் கொஞ்சம் வச்சிடலாங்க. ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி இருக்குது, எடுத்து வச்சிடலாம். முக்கால்வாசி போட்டேன். இப்போ இதை வந்து இந்த காயை கீழே தள்ளிவிட்டு மேலே பழத்தை போட்டு கொதிக்க வைக்கலாம். பாருங்கள் சும்மா ஒரு 5 நிமிஷம் கொச்சா போதுங்க, அப்படியே கரைஞ்சிரும். கேஸ் பற்ற வைக்க போகிறோம். பாருங்கள் தண்ணி ஊற்ற போகிறோம். 1/2 லிட்டர் தண்ணி முழுகிடுச்சுங்களா. இப்படியே கொதிக்கட்டும். கொதிச்ச பின்னாடி அப்புறம் சொல்கிறேன் என்ன பண்ணுறதுன்னு. மூட வேண்டியது இல்லைங்க, இப்படியே கொதிச்சா போதும். ஒரு கொதி வந்தாலே அது வெந்துடும். ஹலோ, இங்கே பாருங்கள், 10 நிமிஷம் கூட இல்லை, வெந்துருச்சு. பூ மாதிரி வெந்துருச்சு பாருங்கள். இதை ஆற வச்சு மிக்சியில் போட்டு ஒரு அடி அடிக்கலாம். அரைச்சி அப்புறம் ஜூஸ் எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். இங்கே பாருங்கள், இப்போ எல்லாம் ஆற வச்சுட்டேன். நல்லா ஃபேனில் ஊற்றி காற்றுல வச்சு, ஃபேன் காற்றுல வச்சு ஆற வச்சிட்டேன். இப்போ இதை எடுத்து வடிகட்டியில் ஊற்றி பாருங்கள், 2 பாத்திரத்தில் வச்சு ஆற வச்சிட்டேன். ஆறிடுச்சு. ஹலோ, இங்கே பாருங்கள், வடிகட்டலாம். இதில் வடிகட்டிட்டு இதை வந்து மிக்சியில் போட்டு அரைச்சிடலாம். இதெல்லாம் தண்ணி வெளியே வரும் இல்லைங்களா, தண்ணியோடு போய் அரைச்சோம்னா. அதனால் இதில் வடிகட்டி தண்ணி இப்படி ஃபில்டர் பண்ணிவிட்டு அப்புறம் மிக்சியில் போட்டு அரைச்சிடலாம். ஹலோ, இங்கே பாருங்கள், ஜூஸ் நல்லா இறங்கிச்சு. இதை மட்டும் பிடிச்சி வச்சு ஒரே ஒரு திருப்பு திருப்புனா போதும். ஜாரில் போட்டு அரைச்சிடலாம். இங்கே இப்போவே ஜூஸ் ஆயிடுச்சு பார்த்தீங்களா. இந்த கட்டி எட்டியாக இல்லாமல் இருக்கிறதுக்காக இதை அரைச்சிக்கலாம். பாருங்கள் ஜூஸ் தனியாக வச்சுட்டு அதை மட்டும் போட்டு அரைக்கலாம். மேலே இருக்கிற ஜல்லடையில் இருக்கிறது மட்டும். ஹலோ, இங்கே பாருங்கள், ஜாரில் போட்டாச்சு, நீ அரைச்சிட. ஹலோ, இங்கே பாருங்கள், ஜூஸி ஆயிடுச்சு. இது வடிகட்டவே வேண்டாம், அந்தளவுக்கு ஜூஸி ஆயிடுச்சு. முதல்ல சிரப்பு காய வைக்கலாங்க சுகர் போட்டு, அப்புறம் இதை வடிகட்டதுன்னா வடிகட்டிக்கலாம். சுகர் போட்டு சிரப்பு காய வைக்கலாம். ஹலோ, இங்கே பாருங்கள், சுகர் சிரப்பு காய வைக்கலாம். அந்த மேங்கோ போட்டு கொதிக்க வச்சோன்னா அந்த கப்லேயே ஊற்றிட்டேன். காய்ட்டு காஞ்சோன்னு சர்க்கரை போடலாம். 1/2 லிட்டர் தண்ணி ஊற்றிக்கிறேங்க. சுகர் சிரப்புக்கு 1/2 லிட்டர் ஊற்றிக்கிறேன். பர் இதுலேயும் 1/2 லிட்டர் ஊற்றிக்கிறேன். இதிலிருந்து வடிகட்டிக்கலாம். வடிகட்டி திப்பி இருந்தால் எடுத்துடலாங்க. ஹலோ, இங்கே வருங்க, தண்ணி கோச்சிருச்சு, சுகர் போட்டுடலாம். நீங்கள் இனிப்பு ஜாஸ்தியாக வேணுன்னா போட்டுக்கோங்க. இதே கரெக்டாக இந்த மாம்பழத்து திப்பான மாம்பழமாக இருக்கிறதுனால இது கரெக்டாக இருக்கும். இதே 125 கிராமுங்க இந்த சுகரு, சரிங்களா. காயிட்டும். இப்போ நம்ம இதில் வடிகட்டிக்கலாம். இவ்வளோதாங்க, சீக்கிரம் செஞ்சிடலாம். ப்ரூட்டி வந்து சீக்கிரம் செஞ்சிடலாம். நான் கொஞ்சம் லேட்டாகுது, வீடியோ எடுக்கிறதுனால பார்த்து பார்த்து செய்ய வேண்டியதாக இருக்குது. சின்ன குழந்தைகளில் வந்து இந்த மாம்பழத்தை பார்த்தாலே அதிசயமாக தெரியுங்க. இந்த ஸ்கூல் புக்குலையெல்லாம் வந்து மாம்பழம் வரைஞ்சிருப்பாங்க, அதை பார்த்தாலே அழகாக இருக்குது, இன்னும் பார்த்துட்டே இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அப்போவெல்லாம் இவ்வளோ ஈஸியாக மேங்கோவெல்லாம் கிடைக்காது. காஞ்சிட்டு இருக்குது, இன்னும் கொஞ்சம் காயிட்டும்.
சிம்மில் வச்சிடலாம். இன்னும் கொஞ்சம் இருக்குது, அதையும் வடிகட்டிக்கலாங்க. ஃபுல்லாக வடிகட்டியாச்சு, அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. ஈஸியான வழிங்க ஃப்ரூட்டி செய்கிறது, சீக்கிரம் செஞ்சிடலாம். வடிகட்டிட்டோம்னா கொஞ்சம் திப்பியெல்லாம் எல்லாம் இருந்துச்சுன்னா தேன் மாதிரி இருக்கும், அப்படியே ஸ்வீட்டாக தேன் மாதிரி இருக்குங்க, தேவாமிர்தம் மாதிரி இருக்கும் குடித்தோம்னா. நம்ம வீட்டில் தயார் பண்ணுறது அவ்வளோ டேஸ்ட்டுங்க. ஹலோ, இங்கே பாருங்க, எல்லாம் வடிகட்டியாச்சு. திப்பி கொஞ்சம் லைட்டாக இருக்குது, இது வேண்டாம். அப்புறம் வந்து பாருங்கள், ஒரு லிட்டர் காய்ச்சுங்க, ஒரு லிட்டருக்கு மேலேயே இருக்குது ஜூஸ். பழம் பெரிய பழமாக போட்டுக்கிறோமில்லைங்க, அதனால தான். இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, இந்த சிரப்புக்குள்ளேயே இந்த மாம்பழ ஜூஸு ஊற்ற போகிறோம், பார்த்தீங்களா. இங்கே ஒரு பாட்டிலில் ஊற்றி வச்சிட்டிங்கன்னா யாராவது கெஸ்ட்டு வந்தாலும் ஊற்றி கொடுக்கலாம், நம்மளும் குடிச்சுக்கலாம், குழந்தைகளுக்கு ஊற்றி கொடுக்கலாம். இது பாருங்கள், ஒரிஜினல் பார்த்தீங்களா, சூப்பராக இருக்குது. ஒரு கொதி வரட்டுங்க, அப்புறம் ஆஃப் பண்ணிடலாம். ஹலோ, இங்கே பாருங்கள், ரெண்டும் வந்து ஜாயிண்ட் ஆகி ஃப்ரூட்டி ஆயிடுச்சு. இதை ஒன்றையும் ஆற வச்சு நம்ம பாட்டில் ஊற்றிக்கலாங்க. ஸ்ட்ரா போட்டு குடித்தா சூப்பராக இருக்குது. சர்க்கரை வந்து 200 கிராம் போட்டுக்கோங்க, நான் வந்து கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கிறேன். நீங்கள் நல்லா இனிப்பு ஜாஸ்தியாக தித்திப்பாக வேணும்னா 200 கிராம் டீ டம்ளர் இருக்குல்லங்க, வேறு இந்த டீ டம்ளர், இதில் 2 டம்ளர் போட்டுக்கோங்க. இப்போ தித்திப்பாயிரும், இவ்வளோதானுங்க புருட்டி. தேன் மாதிரி இனிப்பா, சூப்பராக செஞ்சாச்சு. ஆஃப் பண்ணிடலாம், ஆற வச்சு பாருங்கள். லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட்டில் சொல்லுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ இதை ஆற வைக்க போகிறேன், ஆற வச்சு அப்புறம் பாட்டிலில் ஊற்றலாங்க. ஹலோ, மேங்கோ ஜூஸ் பாருங்கள், ஆறிடுச்சு, ஃப்ரூட்டி ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி இந்த 2 பாட்டிலில் ஊற்றலாம் பாருங்கள். ஊற்றி மூடி இருந்துச்சுன்னா போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிட்டோம்னா, இது வந்து 2 நாள் கலங்கி இன்க்ரீடியன்ட்லாம் ஒன்றானா தானுங்க, மேங்கோ, காய் வெட்டு மேங்கோ, சுகரு, இதெல்லாம் வந்து ஜாயிண்ட் ஆகி அப்போ தானுங்க டேஸ்ட் வரும். உடனே வந்து டேஸ்ட் வேறு மாதிரி இருக்கும். 1 நாள் ஃபுல்லாக ஃப்ரிட்ஜில் வச்சு நீங்கள் குடிச்சிங்கன்னா இதோடய டேஸ்ட்டே ஃப்ரூட்டி சூப்பர் டேஸ்ட் வந்துடுங்க, தேன் மாதிரி. ஃபுல்லாகிடுச்சு, கொஞ்சம் எடுத்துக்கலாம். சூப்பர் ஃப்ரூட்டிங்க பார்த்தீங்களா. அப்புறம் இதை வந்து ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சு நீங்கள் யாராவது கெஸ்ட்டு வந்தால் கொடுக்கலாம், குழந்தைகளுக்கு அப்பப்போ ஊற்றி கொடுத்துக்கலாம். ஆனால் இதில் எதுவுமே அவங்க கலக்கக்கூடாது, தண்ணியெல்லாம் கலக்குனிங்கன்னா நல்லா இருக்காது, அவ்வளோதான். இது ஜூஸ் குடிக்கிற மாதிரி ஜூஸு. இப்போ பாருங்கள், இந்த பாட்டிலில் மிச்சம் இருக்கிறது இந்த பாட்டிலில் ஊற்றி மூடி போட்டு மூடிடலாம். ஹலோ, இங்கே பாருங்கள், இந்த பாட்டிலுக்கு ஸ்ட்ரா போட்டுடலாம். உங்களுக்கு சர்வ் பண்ணுறக்காகவே எங்கள் தங்கச்சி வீட்டில் மளிகை கடை வச்சுக்கிறாங்க, அவங்க வீட்டிலேருந்து பாட்டில் எடுத்துருந்தேன். பாட்டில் டம்ளர்லேயே காமிக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு பாட்டிலில் ஊற்றி காமிக்கலாம், ஃப்ரூட்டி பாட்டிலில் அப்படின்ட்டு. பாக்கி இருக்கிறத இதில் ஊற்றி மூடி வச்சிடலாங்க, ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுக்கோங்க. எல்லாமே அப்பப்போ வேணுங்கிற அளவு எடுத்துக்கோங்க, எதுவுமே கலக்க வேண்டியதில்லை. ஆனால் கொஞ்சம் குடிக்காதக்கு முதல்ல எடுத்து வச்சுருங்க, ஒரு 10 நிமிஷத்துக்கு முதல்ல எடுத்து வச்சு அந்த ரொம்ப ஜில்லுன்னு இருக்குமில்லங்க, அது கொஞ்சம் குறைஞ்ச பின்னாடி
அப்புறம் குடிங்க பாருங்கள் ஃபுல்லாக ஊற்றியாச்சு அவ்வளோதான் இருந்ததெல்லாம் ஊற்றியாச்சு நீ வந்து ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைக்கிறது தான் ஒரு நாள் ஃபுல்லாக வச்சிடலாம் சாயங்காலம் கூட எடுத்து குடிக்கலாங்க ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் கழிச்சா அந்த இன்க்ரீடியன்ட்லாம் ஒன்றாயிரும் அப்புறம் எடுத்து குடிங்க மீண்டும் அடுத்த டிஷ்ஷில் சந்திக்கலாம் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சிடலாங்க ஓகேங்க